வணக்கம். இந்த பகுதியில ஒரு காமனஸ்ட் மெடிக்கல் கம்ப்ளைண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். GERD அப்படின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். என்ன டாக்டர் இந்த பேரை நான் கேள்வியே பட்டது இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து சாதாரணமா நம்ம எடுத்து கழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சாப்பிட்டதெல்லாம் புளிச்சு எப்பமா லேசா எடுத்து கழிக்குது, சாப்பிட்டு தூங்கின பிறகு நடுராத்திரியில நான் ஏஞ்சிக்கிறேன் சார், அப்படியே ஒரு புளிச்சு எப்பமா வருது, ஏதோ ஜீர்ணமே ஆகாத மாதிரி இருக்கு, நெஞ்சு மேலேயே நிக்கிற மாதிரி இருக்கு, நைட்லாம் திடீர்னு மூச்சு விடவே கஷ்டமாயிடுது, இங்கெல்லாம் இந்த நெஞ்சு பின்னாடி எல்லாம் எரியுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதோட அர்த்தம் என்ன, இதோடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, இது உண்மையாவே ஒரு வியாதியா இல்ல நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100% இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால வந்ததுதான். பெரும்பாலான GERD அதாவது இந்த எடுத்து கழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு வரும், அதாவது நேரத்துக்கு சாப்பிடுறவங்கன்னு வரும். ஆமா, மாத்திலாம் சொல்லலைங்க, இந்த நேரத்துக்கு சாப்பிடுறவங்களுக்கு எடுத்து கழிக்கும் அப்படிங்கிறது வந்து, இதுக்கு வந்து ஒரு சின்ன திருக்குறள் உதாரணம் சொல்றேன், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணீர். அர்த்தம் என்ன அப்படின்னா, உடம்புக்கு மருந்தனும் ஒண்ணு வேண்டியது இல்லையாம், நம்ம முன் சாப்பிட்டதை ஜீர்ணிச்சாதுதா அப்படின்னு, ஜீர்ணம் ஆயிடுச்சா அப்படின்னு சேர்த்துதான் நம்ம சாப்பிடணும். இதுக்கு இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த அரிசி வேக வைக்கிறோம் இல்லையா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு, அப்ப நம்ம எப்போ அரிசி போடுவோம், இந்த உலையில நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது தான் போடணும், அப்பதான் அந்த அரிசி நல்லா வெந்து வரும், நம்ம வடிக்கட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நேரத்துக்கு சாப்பிடுது அப்படிங்கிறது வந்து மிகவும் தவறான கருத்து. ஐயோ நேரத்துக்கு சாப்பிடனா அல்சர் வந்துருங்க, டாக்டர் நீங்க நல்லா சொல்லுங்க அவருக்கு, எங்க வீட்டுக்கார் சுகர் பேஷண்ட் தான், டைமுக்கு சாப்பிடவே மாட்டான்றார் டாக்டர், நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்றீங்க ஆனா அவர் கேட்கவே மாட்டார், அதனாலதான் டாக்டர் அவருக்கு சுகர் அதிகமா இருக்கு. சுகர் அதிகமா இருக்கிறதுக்கோ இல்ல இந்த எடுத்து கழிக்கிறதுக்கோ காரணம் அது இல்லைங்க, நம்ம நேரத்துக்கு சாப்பிடறது தான் காரணம். முன்னாடி சாப்பிட்ட உணவு ஜீர்ணமாச்சான்னு தெரிஞ்சுட்டுதான் நம்ம போடணும். இப்ப உலையில நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போதுதான் நம்ம அரிசி போடுறோம், அப்பதான் அது வேகும். அதே மாதிரி வயிறுக்கு வந்து நல்ல பசி எடுத்த பிறகுதான் நம்ம அதுல சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு அது ஃபுல்லா அப்சார்ப் ஆயிடும், நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா கடிச்சு சாப்பிடணும், நம்ம எச்சில நல்லா சேர்த்து சாப்பிடணும், எச்சில நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அருந்தியதுங்கிற வார்த்தையே, அதாவது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனின், அருந்தியதுன்னா குடிக்கிறது தான் அருந்தியதுன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா செமிச்சுட்டு நல்லா கடிச்சிட்டு அது லிக்விடா தான் நம்ம ஸ்வாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது போல இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பருமன் ஆகாது, பருமனால வரக்கூடிய GERD கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் ஆகாது. இதுக்கு வந்து பேஷண்ட் கிட்ட நம்ம மருந்து கேட்டோம்னா நிறைய கம்பெனி நேம்ஸ் இருக்கு, பட் நான் அதோட ஜென்ரிக் நேம் சொல்றேன், இந்த பாண்டப்ரசோல், ரானிட்டிடின், ஓமிப்ரசோல், இந்த அப்புறம் இந்த ரோஸ் கலர் மாத்திரை ஜீர்ணமாகறதுக்காக ஒரு மாத்திரை போடுவாங்க. சோ இது எல்லாமே வந்து ஜீர்ணமாகறதுக்குன்னு எந்த மருந்தும் கிடையாதுங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீர்ணமாகறதுக்கு எல்லா விதமான ஜீர்ண சக்தியும் உடம்புக்கு இருக்கு. ஏன் நம்ம கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் எல்லாம் சாப்பிடும், நம்மளதுலயே ஒரு சில பேர் சைவம் சாப்பிடறோம், ஒருத்தர் அசைவம் சாப்பிடறோம். சோ எல்லாமே ஜீர்ணிக்க கூடியதுதான் நம்மளுடைய ஜீரண மண்டலம். சோ அதாவது இந்த கேஸ்ட்ரோ ஈசோபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பசித்த பின்னரே நம்ம சாப்பிடணும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சாப்பிடும் போதும் நம்ம சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுதே, நம்ம வீட்டுக்கார் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அவர் நாள் முழுக்க வந்து 12 மணி நேரம் அந்த இதுல நின்று வேலை செஞ்சாதானே நமக்கு இந்த சாப்பாடு, இது போய் வீணாகலாமா அப்படின்னு நம்ம வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீலிங் வந்தா கம்மியா போடணும், அப்படியே மீறி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மற்ற உயிரினங்களுக்கு, நாய்க்கு, பூனைக்கு, மாட்டுக்கு, யாருமே சாப்பிடனாலும் மண்ணுக்கு போயிடும், மண் புழு சாப்பிடும். சோ எந்த உணவுமே வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்க சாப்பிடறாதீங்க. அப்புறம் இந்த லேடிஸ் முக்கியமா நைட்ல என்ன பண்ணுவாங்க, மீதமான சாதத்தை எல்லாம் நைட்டு இந்த குழம்பு அந்த குழம்பு எல்லாம் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கையில இங்கெல்லாம் வந்து தொல தொல தொலன்னு இருக்கும், அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேட் ஆயிடுவாங்க. இந்த பெக்யூலியர் வெயிட்டான லேடிஸ நீங்க பார்க்கலாம். சோ நம்ம பசித்த பின்னரே சாப்பிடுறது, அளவா நம்ம சாப்பிடும் பொழுது இந்த எடுத்து கழிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். நான் ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு நைட்ல அவங்களுக்கு சொன்ன வெறும் ஒரு கப் ஆஃப் மில்க் மட்டும், அதுவும் பசிச்சதுன்னா சாப்பிட்டு படுங்க, அப்புறம் இந்த நைட் தூங்கும் போது சரியா சாப்பிடலாம் சார், எனக்கு தூக்கம்லாம் வராது சார், நல்லா சாப்பிட்டாதான் சார், எனக்கு வயிறுக்கு ஃபுல்லா தீனி போட்டாதான் சார், நைட் நல்லா தூக்கம் ஒரு இல்லாட்டி பாதி தூக்கத்துல எழும்பிடுவேன் அப்படின்னா, அப்ப நீங்க பகல்ல சரியா உழைக்கல அப்படின்னு அர்த்தம். நல்லா உழைச்சிங்கன்னா
கொஞ்சோண்டு சாப்பாடை கூட வயிற்றுக்கு போட்டீங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும். சாப்பிடலன்னா நைட்டு சரியான தூக்கம் வராது அப்படிங்கிறது வந்து தவறான கருத்து. நைட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டு பாருங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நைட்டோட ஸ்லீப்பும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக், இதை நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்ல போகிறேன். ஒன் ஆஃப் தி ஃபண்டாஸ்டிக் ஈவெண்ட், உலகம் முழுக்க எல்லா உயிரினங்கள் பறவை குருவி வண்டு கிண்டு அப்புறம் இந்த பணக்காரங்க ஏழைங்க எல்லா மதத்தை சார்ந்த எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு இன்பம் அப்படின்னு பார்த்தா உறக்கம் அப்படிங்கிறது மிக சிறந்த இன்பம். அதை பத்தி தனியா சொல்றேன். இந்த நைட்ல லோ கேலரி பசித்தால் மட்டும் தேவையானது மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஜிஆர்டியும் வராது. அப்ப ஜிஆர்டி ஏன் அப்ப ஆகுது அப்படின்னா, கடைசியா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மிக்சியில ரெண்டு சில்லு தேங்காவும் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி போட்டீங்கன்னா சட்னி கரெக்டா வரும். கொஞ்சம் பேராசைப்பட்டுக்கிட்டு நிறைய தேங்காய் நிறைய புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நீங்க அடிச்சீங்கன்னா செவருலாம் செதர்ந்து போயிடும். அந்த செதறது தான் மேல எடுத்து கழிக்கிறது, அந்த புளிச்ச ஏப்பம் வருது. ஹோப் இந்த ஜிஆர்டி பத்தி, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் எடுத்து கழிக்கிறத பத்தி நல்லா கவனமா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.